சிவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 9ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் மலேசியா மற்றும் சிங்கப்பூரில், இதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு, பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்களுக்காக பிரத்யேகமாக சத்சங்கம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிளாஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்க, பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கியவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த சத்சங்கத்தில், இலவசமாக நடக்கக்கூடிய இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ள உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகவும் மன வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்று வந்து பேசலாம் என்று இருக்கிறோம். ஒடிசா மாநிலத்தில் நடந்த கோரமண்டல் ரயில், அதாவது ஒரு மாபெரும் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு கோர விபத்துன்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரயிலில் ஏறினவங்களுக்கு வந்து நிச்சயமாக தெரியாது நம்ம வந்து இப்படி வந்து ஒரு மோசமான விபத்துக்கு உள்ளாக்கப்பட போகிறோம் அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் அதிகாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் ஆப்போசிட்டில் துரந்தோ எக்ஸ்பிரஸும் வந்துட்டு இருக்கும்போது, இடையில் வந்து ஒரு சரக்கு ரயில், சரக்கு ரயில்னா உங்களுக்கு தெரியும், அந்த கூட்ஸ் ஏற்றி போகக்கூடிய கூட்ஸ் எக்ஸ்பிரஸ், அந்த ஒரு ரயில் வரும்போது அந்த மூன்று ரயில்களுடைய வேகத்தினால், அந்த அதிர்வலைகளினால் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு மாபெரும் விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. மிகவும் கஷ்டமான துயர சம்பவத்தை கேட்டு மிகவும் வந்து நான் வந்து மன வேதனை அடைந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு, கடவுள் அவ்வளோ மோசமானவரா, கடவுளுக்கு அறிவு இருக்கா, கடவுளுக்கு அறிவு இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ளேயே இப்போ நம்ம போக வேண்டாம். ஏன்னா இந்த இயற்கை பேராபத்து, இயற்கை அழிவுகள், அதுபோக மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களின் மூலமாக நடக்கக்கூடிய அழிவுகள், மனிதனுடைய அறிவினால் ஏற்படக்கூடிய அழிவுகள், இதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதியை சார்ந்து நடக்கக்கூடிய அழிவுகள்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு மனிதனுக்கு மட்டும் இல்லை, சக உயிர்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உயிர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை, கால நேரம் முடிவடையும் போது அதுக்குண்டான விபத்துகள் வந்து பல மாதிரி வந்து நடக்குது. இதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம். இதில் நாம் விழித்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு தான் மெயினாக வந்து இந்த வீடியோ நான் பேசுகிறேன். வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, மன வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெட்டாலியன் ஃபோர்ஸ் எல்லாருமே, மீட்பு படையினர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக தகவலை கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற நோக்கோடு பலரை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த வெங்கடேசன் என்கின்ற ஒரு காவலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக பாஸ் பண்ணதன் காரணமாக இந்த விபத்தில் மேலும் பலர் உயிரிழந்துடக்கூடாதுன்னு உடனே டீம் இறங்கினதோட விளைவாக இன்று பல பேரை வந்து காப்பாற்ற முடிந்திருக்கிறது. இவளுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவத்தின் மூலமாக மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், இதனால்தான் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்பதே கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் முடியலாம். டக்குன்னு இன்றைக்கி தான் நீங்கள் கோடீஸ்வரனாக இருப்பீங்க, ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு நாளைக்கே உங்கள் வாழ்க்கை முடியலாம். அப்படி இல்லையா, இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரனாக இருப்பீங்கன்னு ஒரு 10 வருஷம் கழித்து முடியலாம், இல்லை கோடீஸ்வரனே ஆகாமல் உங்களது வாழ்க்கை கூட முடிக்கப்படலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை பொறுத்தது. இதுக்கு போயிட்டு கடவுளே உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு புத்தி இல்லையா நம்ம கேட்கறதை விட்டுட்டு நாம் புத்திசாலித்தனமாக எப்படி நாம் செயல்பட வேண்டும். இயற்கை பேரழிவுகள்லாம் இருந்தாலும் கூட, நமது எதிர்காலம் நமக்கு தெரியாவிட்டாலும் கூட, நமது இறப்பு எப்போது நிகழப்போகிறது என்ற தெளிவு இல்லாவிட்டாலும் கூட, எதில் நாம் ஆழ்ந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இறைவன் மீது நாம் கவனத்தை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கினவங்களுக்கு மிக நன்றாக தெரியும், மிக சரியாக தெரியும். இதை நான் அடிக்கடி வந்து நான் சொல்லுவேன், அடுத்த நொடி நிரந்தரம் இல்லாத நொடிங்க இந்த உலகத்துல. அடுத்த வினாடியை கடந்து அடுத்த நிமிடம் நிரந்தரம் இல்லாது, அடுத்த மணி நேரம் நிரந்தரம் இல்லாதது, அடுத்த நாள் நிரந்தரம் இல்லாது, அடுத்த வாரம் நிரந்தரம் இல்லாது, எதுவுமே நிரந்தரம் இல்லாது. இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில என்னதான் நம்ம சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டே சென்றாலும் கூட, இந்த சிற்றின்பங்களை அனுபவிக்கும் போதே இறைவனின் மீது நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். எப்போது சிற்றின்பங்களை அனுபவிக்கும் போது இறைவன் மீது நீங்கள் கவனத்தை செலுத்தவில்லையோ, அப்போது அது எல்லாமே கர்ம பதிவுகளாக பதிகின்றது. வந்து உயிரை விட்டுருக்காங்க. இப்போ நமது அரசு முன் வந்து, இந்திய அரசு முன் வந்து இப்போ இறந்தவர்களோட குடும்பத்திற்கு ஆறுதலாக அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களுக்கு வந்து அஷூர் பண்ணுற விதமாக பண உதவி கொடுப்பாங்க, பொருள் உதவி கொடுப்பாங்க, இல்லை வேணுங்கிற அரசு வேலைகள் கூட கொடுக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சராசரி மனிதர்களாகிய நாம் என்ன இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிந்தனையை எப்போதும் சிவன் பால வைக்கணும். சிவன்னா சிவபெருமான்னு நினச்சிக்க போகிறீங்க, சிவன்னா இறைவன் அர்த்தம்.
சிந்தனை எப்போதும் இறைவன் மீது வைக்கின்ற ஒருவன் உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் கூட நேரா அவனது ஆன்மா இந்த டைமென்ஷன்ல இருந்து, அதாவது இப்ப மனிதன் பேசிட்டு இருக்கக்கூடிய கை கால் மூக்கு தெரியக்கூடிய செடி மரம் கொடிகள் தெரியக்கூடிய இந்த டைமென்ஷனுக்கு இருந்து, மரணம் என்பது உடலுக்கு தான், மரணம் என்பது உயிருக்கு கிடையாது. அப்ப இந்த உயிரானது என்ன பண்ணுனா இந்த டைமென்ஷன்ல இருந்து ஒரு டைமென்ஷன் உள்ள போயிடும், உள்ள போனதுக்கு அப்புறம் வேற ஒரு டைமென்ஷன்ல போய் அந்த உயிர் வந்து ஒடுங்கி விடும். அப்ப அந்த டைமென்ஷன்ல உயிர் ஒடுங்கி இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் கம்யூனிகேஷன், பிசிக்கல் பர்சனா இருக்கக்கூடிய ஆட்களோட கம்யூனிகேட் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் வந்து மறுபடியும் உடல் எடுத்தால் தான் இந்த பூமிக்கு வர முடியும். அப்படியே இந்த பூமியில இருந்தாலும் கூட வேற டைமென்ஷன்ல இருக்கும் போது கண்ணுக்கே தெரியாம வேற வேற டைமென்ஷன்ல வேற வேற உலகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த லெவல்ல நமது ஆன்மா வந்து போய் மாட்டிச்சு அப்படின்னா நம்மால் நிச்சயமாக இந்த பிசிக்கல் ரியாலிட்டிக்கு வர முடியாது, உடல் இல்லாமல் வர முடியாது. எக்ஸப்ட் ஒரு சில சித்தர்கள் மகான்கள் முனிவர்களை தவிர, அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே வேணாலும் காட்சி கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் அவங்களால வர முடியும். ஆனால் சராசரி மனித நிலையில் இருக்கக்கூடிய நாம், புண்ணியத்தை அதிகமாக சேர்க்காத நாம், மிகவும் ஒரு இறைவனுடைய நம்பிக்கை இல்லாமல் தர்ம காரியங்களில் ஈடுபடாத நாம் நிச்சயமாக அந்த மாதிரி டைமென்ஷனில் போய் சிக்கிப்போம். மறுபடியும் அடுத்த உடல் கிடைப்பதற்கு எத்தனை நூறு வருடங்கள் வேண்டுமானாலும் ஆகலாம். அது நம்ம பல கால்குலேஷனை பொறுத்து இறைவன் வந்து அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை மறுபடியும் மனித உடல் எடுத்து இங்கே வந்து நமது கர்ம வினைகளை கழித்து இறைவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வேலைகளை வந்து அவர் செய்கிறார். அப்போ உங்கள்கிட்ட இதில் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எப்போதும் உங்களது கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுக்கிட்டே இருங்க. தலைவலிக்கும், தலைவலிக்கும் போது மட்டும் உங்களோட கவனத்தை மூலாதாரம், மூலாதாரம்னா முதுகு தண்டு கீழே முடியக்கூடிய இடம், தலைவலிக்கும் போது மட்டும் மூலாதாரம். ஏன்னா ஏறின எனர்ஜி கீழே இறங்கிருச்சுன்னா தலை பாரம் வந்து குறைஞ்சிடும். ரெகுலராக நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த தலை வலி கூட இல்லாமல் சென்று விடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த தலை பாரம், தலை வலி என்பது ஏற்படாது. மிக்ரைன்லாம் இருந்தால் கூட அது ஈஸியாக சரியாயிடும். ஏன்னா உயிர் சக்தியானது மேல் நோக்கி எழும்போது தலை சம்பந்தமான பிரச்சனை, அனாகதாக்கு மேலே இருக்கக்கூடிய விசுக்தி ஆக்னியா சகசரான்ற அனைத்து சக்கரங்களையும் இது வந்து சீர்படுத்தி விடுகிறது. அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது இதற்கு உண்டு. எதனால புருவ மத்தியத்திலேயே கவனத்தை வைக்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு பேராபத்து நிகழும் போது அதிகப்படியான நபர்கள், இப்போ ஒரு ட்ரெயின்ல இருந்த ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, அது ஒரு 100-200 பேருக்கு மேல புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா புருவ மத்தியத்துல கவனத்தை வச்சுக்கிட்டே நம்ம தூங்கும் போது நமது கவனம் என்பதும் ஆன்மாவிடம் சென்று விடும். ஆன்மாலே அந்த கவனம் இருக்கும், கான்சியஸா நம்ம இல்லைனா கூட. ஒருவேளை நம்ம கான்சியஸா முழிச்சுட்டு இருக்கோம்னா கூட புருவ மத்தியத்தில் கவனத்தை வைக்கும் போது இறைவன் என்பவன் எங்கிருக்கிறான், உள்ளுக்குள் ஜோதி வடிவத்தில் இருக்கிறான். இதுதான் இறைவனையே நினைச்சிட்டு இருக்கிறது. அதாவது மந்திரத்தை சொல்லி இறைவனை நினைப்பதும் ஒரு வகைதான். அதுக்கு மேல ஒரு படி அப்படின்னா என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, புருவ மத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய இறை சிந்தனையிலேயே இருப்பது. எப்போது ஒரு மனிதன் அதிகமாக புருவ மத்திய கவனம் வைக்கிறானோ அப்ப இறை சிந்தனையிலேயே அவன் இருக்கிறான் என்ற அர்த்தம். அவனுக்கு நடக்கக்கூடிய கோர விபத்துகள் தள்ளி போகும், ஏன்னா இறை சிந்தனையிலேயே இருக்கிறதுனால. அதிகப்படியான நபர்கள் புருவ மத்திய கவனம் வைக்கும் போது அவன் உடம்புல இருந்து எமிட் ஆகக்கூடிய அந்த வைப்ரேஷன் சித்தர் பெருமக்களுடைய வைப்ரேஷனாக வெளிப்பட்டு அந்த அருட்சக்தி என்பது அந்த சுற்றுப்புறத்தையே பாதுகாத்து விடும். அந்த வலிமை என்பது அதற்கு உண்டு. பேய் பிசாசுகளாக இருக்கட்டும், கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், உங்களை நெருங்காது. ஸோ உங்களுடைய விதி முடிய போகிறது என்று இருந்தாலும் கூட இறைவன் மீது நம்பிக்கை வைத்து புருவ மத்திய கவனத்தை எப்போதும் நீங்கள் வைக்கும் போது அந்த இறப்பு என்பது தள்ளி போடப்படுகிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நமது உயிர் நிச்சயமாக பிரிக்கப்படணும் அப்படின்றதான் விதி. ஏன்னா நிறைய கால்குலேஷனை பொறுத்து அந்த ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. புருவ மத்திய கவனத்திலேயே நீங்கள் இருக்கும்போது முதலில் உடலை விட்டு உயிர் பிரியாது. அப்படியே பிரிந்தாலும் கூட புருவ மத்திய கவனத்திலேயே இருந்த காரணத்தினால இந்த ஜீவாத்மா என்பது இந்த ஆன்மாவுடன் சென்று கலந்து இந்த ஆன்மா பரமாத்மாவோடு சென்று ஐக்கியமாகி விடுகிறது. ஸோ இதைத்தான் மோட்சம், முக்தி என்று சொல்கின்றார்கள். எப்போது ஒரு உயிரை புருவ மத்திய கவனத்திலேயே நீங்கள் வச்சு அடிக்கடி பழகுறீங்களோ, எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருக்கீங்களா, இறை சிந்தனைனா இறைவன் நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கிறது இறை சிந்தனை தான், தான தர்ம செயல்கள் செய்தும் இறை சிந்தனை தான், புருவ மத்திய கவனம் வைப்பது என்பதும் இறை சிந்தனை தான். பட் இது எல்லாத்தோட புருவ மத்திய கவனம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்த ஒன்று. இருக்கிறதுலேயே உச்சகட்ட உபதேசம், உயர்ந்த உபதேசம். அதனால எங்கே சென்றாலும், காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, எந்த வேலைக்கு நடந்து போனீங்கனாலும் சரி, இங்கே கவனத்தை வச்சுக்கிட்டே எல்லா வேலையும் நீங்கள் செய்து கொண்டே வரும்போது இறை சிந்தனையிலேயே இருக்க முடியும். கான்சியஸ்னஸ் மைண்டுக்கு எப்போதும் ஒரு பிரச்சனை என்பது வராது. சப்கான்சியஸில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அழிக்கக்கூடிய வலிமையும் இந்த புருவ மத்திய கவனத்திற்கு உண்டு. தான் வள்ளலார் என்ன சொன்னார்னா, எப்போதும் சிற்சபையின் மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில்
புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைக்கணும் இதனாலதான் சொன்னார். அதனாலதான் வேண்டி விரும்பி உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் இன்க்ளூடிங் மீ. அதனால எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருத்தி அதிகமாக புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைத்து கொண்டே இருக்கிறாரோ அவர் இறைநிலைக்கு உயர்த்தப்படுகிறார். அவர்களுக்கு நடக்கக்கூடிய தீ எது விலகி போகிறது. அப்படியே நமது காலம் முடிவடைந்து பரிணாம வளர்ச்சியில் நம்ம அடுத்த கட்டம் போக போறோம்னா கூட நமது பிரிவு என்பது இந்த உலகத்திற்கு தானே தவிர நமது உயிர் என்பது பரமாத்மாவோடு சென்று ஐக்கியமாகி மோட்சம் எனக்கூடிய அற்புதமான நிலையை அடைந்து விடுகிறது. அதனால ரொம்ப மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸோட இந்த அகோர விபத்து. இந்த விபத்தில் பலியானவர்கள் அனைவர்களுக்காகவும் நமது பரம்பொருள் யோகிகள் மட்டுமில்லாமல் நமது பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மௌன அஞ்சலி செலுத்தி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயில் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருகடாட்சம் குருவின் பரிபூர்ண அருளாசிகள். நன்றி.